Krishna, 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 Yuga Krishna, Krishna. ஆசை இச்சை விருப்பம் பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அட்சர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. ஆசையினும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும். எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது. அது எவ்வாறு? துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கேற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல, இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞானக்கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றுநிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை. தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர். வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா? எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா? அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெறும் சிறப்பு, பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு. நல் வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான். தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும், எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும். இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள். பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்வெண்ணும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை. நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை. இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை. இதில் அடங்கியுள்ளது பெரும் வம்ச விருட்சத்தின் விதை. நினைவில் பதியுங்கள் இதை.